السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه غنية كورية علماء كلي சகோதரர்களே சகோதரிகளே அன்பு நேயர்களே அல்லாஹுபஹான் தாலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய இந்த முயற்சிகளை நீ கபூல் செய்து கொள்வாயாக இந்த காலங்களிலே அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹூ தஆலா எங்களிடம் எதிர்பார்ப்பது தியாகத்தை தான் இப்பொழுது நாங்கள் தியாகத்துடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் யார் அல்லாஹுடைய பாதையிலே தீனுக்காக வேண்டி தியாகம் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுடைய தியாகங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் எந்த ஒரு குடும்பம் தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யுமோ அந்த குடும்பத்துடைய தியாகத்தை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் மௌத்துக்கு முன்னால் நிச்சயமாக அந்த தியாகத்துக்குரிய பிரதிபலிப்பை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் அதனுடைய பிரதிபலிப்புகளை வெகுமதிகளை எங்களுக்கு சுவைக்க வைப்பான் அந்த தியாகத்துக்குரிய கூலிகளை அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி பாரிய தியாகம் செய்தவர்கள்தான் ஹதரத் இப்ராஹிம் அலை ஹிசலாத் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அன்பு நேயர்களே இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வயோதி அவர்களுடைய வாலிப வயதிலிருந்து வயோதிபம் வரைக்கும் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போமேயானால் முழு வாழ்க்கையிலும் தியாகம்தான் வாழ்க்கையே தியாகத்தில் தான் கழிந்திருக்கிறது முழு வாழ்க்கையும் தியாகம்தான் தியாகத்திலே முழு வாழ்க்கையும் இருக்கிறார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அன்பு நேயர்களே இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் இராக்கு நாட்டிலே பிறக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் வரலாற்று நாயகர் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் இராக்கு நாட்டிலே பிறக்கிறார்கள் அவர்களுடைய வாப்பா ஆசர் ஒரு மாற்று மதத்தவராக இருந்தார் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ள இருக்கவில்லை சிலைகளை வணங்கக்கூடியவராக இருந்தார்கள் இப்ராஹிம் அலை சலா தூசலாம் எத்தனையோ தொடவைகள் வாப்பாவுக்கு தாவத் கொடுத்தார்கள் வாப்பா நீங்கள் லா இல்லல்லா என்கின்ற கலிமாவை சொல்லிவிடுங்கள் தீனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எத்தனையோ தொடவைகள் வாப்பாவுக்கு தாவத் கொடுத்தார்கள் இப்ராஹிம் அலை சலா துவசலாம் ஆனால் வாப்பா அந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுத்துவிட்டார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வலாம் பார்த்தார்கள் நான் என்னுடைய ஈமானை வளர்த்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்ய வேண்டும் அப்பாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை களிமா அதனால் இதே பூமியிலே நான் இருப்பது சிறந்ததல்ல அவர்கள் ஃபெலஸ்தீனுக்கு போகிறார்கள் அல்லாஹுடைய கட்டளையை அல்லாஹுடைய தீனை பரப்புவதற்காக அவர்கள் பெலஸ்தீனுக்கு போகிறார்கள் அங்கு போய் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் சாரா என்கின்ற ஒரு பெண்ணை இப்ராஹிம் அலை சலாத்துவ சலாம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் சாரா மிக அழகான ஒரு பெண்ணாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா இவர்களுடைய வாழ்க்கையை சோதிக்க ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையிலே தியாகங்கள் ஆரம்பிக்கிறது பெண்ணியத்துக்குரியவர்களே சாராவுக்கு அல்லாஹ் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒருநாள் நாள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி சாராவும் ஒரு நாள் பாதையிலே அப்படியே பவனி வந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வரும்பொழுது அந்த நாட்டுடைய அரசனுடைய பார்வைக்கு சாரா பட்டுவிட்டால் அரசன் உடனே ஆசை கொண்டு விட்டால் சாராவின் மீது தன்னுடைய சேவன் டுமார்களை தன்னுடைய வேலையாட்களை உடனே அனுப்பினான் சாராவை கைது செய்து கொண்டு வரும்படி அந்த நேரத்திலே கைது செய்து கொண்டு வந்து அரசனுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் சொன்னார்கள் சாராவை பார்த்து சாரா நீ அரசனிடம் சொல்லிவிடு என்னுடைய மனைவி என்று ஒரு நாளும் சொல்லிவிடாதே என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிடு பொய்யை சொல்லிவிடு கண்ணியத்துக்குரியவர்களே இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் முழு வாழ்க்கையிலும் பேசியது மூன்றே மூன்று பொய்கள்தான் முதலாவது பொய் சொந்த மனைவியை சகோதரி என்று சொன்ன பொய் இரண்டாவது பொய் ஒரு நாள் பெருநாளுடைய தினம் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலை சலா துவசலாம் வாப்பா ஆசர் கூப்பிடுகிறார் மகன் இப்ராஹிம் வாங்கள் நாங்கள் கோவிலுக்கு போவோம் அங்கள் அங்கே திருவிழா கொண்டாடப்படுகிறது அந்த திருவிழாவிலே நாங்கள் கலந்து கொள்வோம் என்று சொன்ன நேரத்திலே இப்ராஹிம் அலை சலா துவசலாம் சொன்னார்கள் இன்னி சொகீம் நான் நோயாளியாக இருக்கிறேன் வாப்பா என்னால் வர முடியாது என்று ஒரு பொய்யை சொல்லி வீட்டிலே இருந்து விட்டார்கள் திருவிழாவுக்கு செல்லவில்லை இரண்டாவது பொய் அடுத்து மூன்றாவது பொய் என்ன தெரியுமா உங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வு தெரியும் ஒரு நாள் இப்ராஹிம் அலை சலா இரவோடு இரவாக சிலைகள் அனைத்தையும் உடை தெரிந்து விடுகிறார்கள் உடை தெரிந்து கோடாரியை எடுத்து பெரிய சிலை இருக்கிறதே அதனுடைய கழுத்திலே அப்படியே வைத்து விட்டார்கள் அடுத்த நாள் காலையாகிறது மக்கள் எல்லோரும் குழம்பி போய்விட்டார்கள் இது யாருடைய செயலாக இருக்கும் முடிவெடுக்கிறார்கள் இது இப்ராஹிமுடைய அலை சொலாத்து வசலாம் அவர்களுடைய செயலாகத்தான் இருக்கும் என்று அவர்களை அழைத்து விசாரிக்கிறார்கள் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கிறார்கள் கபீருகும் கபீருஹும் பெரியவருடைய கழுத்தில் அல்லவா கோடார் இருக்கிறது அது அவர்கள்தான் அதை உடைத்திருக்க கூடும் என்று அவர்கள்தான் அதை உடைத்திருப்பார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டார்கள் முழு வாழ்க்கையிலும் பேசியது மூன்றே மூன்று பொய்கள் தான் செய்தது அவர்கள்தான் தான் உடைத்தது அவர்கள் ஆனால் ஒரு பொய்யை சொல்லிவிட்டார்கள் பெரியவருடைய களத்தில் அல்லவா இருக்கிறது அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று முழு வாழ்க்கையிலும் பேசியது மூன்றே மூன்று பொய்கள் தான் சொந்த மனைவியை சகோதரி என்று சொன்ன பொய் கணியத்துக்குரியவர்களே என்றாலும் அரசன் விடவில்லை அரசன் சாராவை நெருங்கினான் நெருங்கும் பொழுது சாரா அல்லாஹுடத்திலே இரு கரமேந்தி துவா கேட்டார்கள் யா அல்லாஹ் அரசனுடைய கையை சொத்து ஆக்கி விடுவாயாக என்று அரசனுடைய கை சொத்து ஆகிவிட்டது அல்லாஹ் அக்பர் அரசன் தடமாறுகிறான் அரசன் தடமாறுகிறான் சாராவே சாராவே அல்லாஹுடத்திலே துவா கேள் என் கை என்னுடைய கை பழையபடி ஆகுவதற்கு அல்லாஹுடத்திலே துவாக்கேல் என்று அந்த அரசன் கேட்கிறான் அந்த நேரத்திலே சாரா அம்மையார் இரு கைகளையும் ஏந்தி பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ் அரசனுக்கு குணத்தை கொடுத்து விடு அந்த கைக்கு குணத்தை கொடுத்து விடு என்று உடனடியாக கை பழையபடியாக மாறிவிடுகிறது அரசனுக்கு சந்தோஷம் அந்த நேரத்திலே அரசன் கிஃப்டாக ஒரு பெண்ணை கொடுத்தார்கள் அந்த பெண்ணுடைய பேருதான் ஹாஜர் ஹாஜர் அம்மையார் அரசனால் ஹதியாவாக கொடுக்கப்பட்டவர்கள் அன்றைய காலத்திலே அடிமை பெண்களை எல்லாம் திருமணம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு சட்டம் இருந்தது இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அரசனால் ஹதியாவாக கொடுக்கப்பட்ட அந்த அடிமை பெண்ணை அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் ஹாஜரை திருமணம் முடிக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அன்பு நேயர்களே அதற்கு பிறகு அல்லாஹு அந்த இரண்டு பேருக்கும் அந்த இரண்டு பேருக்கும் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான் அந்த குழந்தையுடைய பெயர் இஸ்மா இல் அலை அல்லாஹ் அக்பர் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு சுபஹான அவர்களை வாழ்க்கையிலே சோதிக்க ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையிலே தியாகங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அல்லாஹு சொன்னான் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களை பார்த்து இப்ராஹிமே உங்களுடைய இரண்டாவது மனைவி ஹாஜர் அம்மையார் அவர்களையும் உங்களுக்கு பல ஆண்டு காலங்களுக்கு பிறகு கிடைத்த குழந்தை இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் அவர்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு நீங்கள் அப்படியே புறப்பட வேண்டும் உங்களுடைய பயணத்துக்கு கைடாக வழிகாட்டியாக நான் வானவர் கோமான் ஜிப்ராஹில் அலை சலாத்து அவர்களை தருகிறேன் அவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் வெளியாகிவிட வேண்டும் இந்த பூமியை விட்டு நீங்கள் புறப்பட்டு விட வேண்டும் இந்த பூமியை விட்டு கேட்டார்கள் யா அல்லா எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் சொன்னான் அல்லாஹு அவர்கள் உங்களை எங்கு கொண்டு போய் விடுகிறாரோ அங்கு செல்ல வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து ஹாஜர் அவர்களும் இஸ்மாயில் அலை சலாத் அவர்களும் வானவர் கோமான் ஜிப்ராஹில் அலை சலாத்து அவர்களும் பலஸ்தீனில் இருந்து ஒரு மாத காலம் பயணித்தார்கள் ஒரு மாத காலம் பயணித்து மக்கா என்கின்ற இடத்தை வந்தடைந்தார்கள் மக்கா என்கின்ற பூமி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பாலைவன பூமி மனித சஞ்சாலமற்ற பூமி புட்பூண்டுகள் இல்லை அங்கே பெரிய மரங்கள் இல்லை பெரிய பில்டின்கள் இல்லை பெரிய ஹோட்டல் வசதிகள் இல்லை சாப்பாடுவதற்கு சாப்பாடு வாங்குவதற்கு ஹோட்டல்கள் இல்லை பொருட்களை வாங்குவதற்கு கடைகள் இல்லை மனித சஞ்சாலமற்ற பூமி அக்கம் பக்கத்தார்கள் யாருமே இல்லை உறவினர்கள் யாருமே இல்லை குடும்பத்தார்கள் யாருமே இல்லை தட்டம் தனியே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹூ சொன்னான் இப்ராஹிம் அலை அவர்களை பார்த்து இப்ராஹிமே நீங்கள் உங்களுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் அலை சொலாத்து உங்களுடைய மனைவி சாராவையும் இந்த இடத்திலே விட்டுவிட்டு நீங்கள் புறப்பட்டு விட வேண்டும் தாவத்துக்காக என்னுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக நீங்கள் புறப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் அல்லாஹுடைய அந்த கட்டளையை ஏற்கிறார்கள் அதே பாலைவன பூமியிலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் த

பல ஆண்டுகள் கழிகிறது துவா கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து அல்லாஹ் எனது மனைவியை பார்க்க வேண்டும் எனது பிள்ளையை பார்க்க வேண்டும் பாருங்கள் சகோதரர்கள் எவ்வளவு தியாகம் என்று வாப்பா ஆசர் ஃபலஸ்தீனிலே அவர்கள் ஈராக் நாட்டிலே முதல் மனைவி சாரா ஃபலஸ்தீனிலே இரண்டாவது மனைவி ஹாஜர் மக்காவிலே இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அல்லாஹுடைய பாதையிலே சென்றிருக்கிறார் துவாட் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் மனைவியை பார்க்க வேண்டும் மகனை பார்க்க வேண்டும் அனுமதிதா அல்லாஹூ சுகான அனுமதி கொடுத்தான் அவர்கள் அப்படியே வருகிறார்கள் மக்காவை அண்மிக்கிறார்கள் இரவு நேரமாகிறது உறங்குகிறார்கள் கனவிலே காட்டப்படுகிறது அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலை சொலாத்து வசலாம் அவர்களை அறு பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள் அடுத்த நாள் காலையாகிறது கண்விழிக்கிறார்கள் நேராக வருகிறார்கள் மக்கமா நகருக்கு மகனிடத்திலே வருகிறார்கள் யா அருமை மகனே இன்னி இன்னி நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன் நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டிருக்கிறேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன மகனே உன்னுடைய ஆலோசனை என்ன மகனே என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே வாப்பா தியாகி என்றால் அந்த தியாகிக்கு கிடைத்த மகனும் சாதாரணமான மகனாக இருக்க மாட்டார் என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இஃப் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹுமின சாபிரீன் வாப்பா உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அப்படியே செய்து முடித்து விடுங்கள் அக்பர் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடப்பதற்காக மகனை அழைத்து கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் அறுவைக்கு செல்கிறார்கள் அறுக்கக்கூடிய நேரத்திலே கத்தியை எடுக்கிறார்கள் கத்தியை எடுத்து இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் தன்னுடைய மகன் அருமை மகன் செல்ல மகன் பாசத்துக்குரிய மகன் இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய கழுத்திலே வைத்து அறுக்கிறார்கள் அல்லாஹ் கழுத்தை கடினமாக்கிவிட்டான் கத்தி அறுபடவில்லை வெட்டும் கத்தி கூட இறை நாட்டவின்றி வெட்டாது என்கின்ற ஈமானிய பாடத்தை அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக உலக மனிதர்களுக்கு உணர்த்துகிறான் அல்லாஹ் அக்பர் கத்தி அறுபடவில்லை இறக்கி இதை அறுத்து பலியிடுங்கள் என்பதாக சோதனையிலும் பிறகு விட்டார்கள் அந்த ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அந்த ஆட்டுடைய கொம்புகள் கபத்துல்லாஹுக்குள்ளால் பாதுகாக்கப்பட்டு வை வைத்திருந்தது பல ஆண்டு காலங்கள் பிற்காலத்திலே அது அப்படியே எரிக்கப்பட்டு விட்டது என்று கண்ணியத்துக்குரியவர்களே அந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹு தாலா மீண்டும் சொன்னான் இப்ராஹிமே அலை சலாத்து வலாம் நீங்கள் என்னுடைய பாதையிலே தியாகம் செய்வதற்காக நீங்கள் புறப்பட வேண்டும் நீங்கள் வெளியாகி சென்றுவிட வேண்டும் என்று அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் வெளியாகி புறப்படுகிறார்கள் முழு உலகத்தையும் சுத்துகிறார்கள் தரணியெல்லாம் பவனி வருகிறார்கள் கலிமாவை ஏந்திய வண்ணம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் எண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுடைய அந்த நேரத்திலே தீனை பரப்பக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய மனைவி ஹாஜர் அப்படியே மரணித்து விட்டார்கள் மௌத்தாகிவிட்டார்கள் அல்லாஹ் அக்பர் பாருங்கள் எவ்வளவு தியாகம் என்று கணவன் அல்லாஹுடைய பாதையிலே இருக்கிறார் தீனை பரப்புவதற்காக மார்க்கத்தை பரப்புவதற்காக தரணியெல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கிறார் இங்கே மனைவி மௌத்தாகிறார்கள் மக்காவிலே செய்தி போகவில்லை காதுகளுக்கு செய்தி கிடைக்கவில்லை ஊடகம் இல்லாத காலம் டெலிபோன் வசதிகள் இல்லாத காலம் கோல் பண்ணி சொல்ல முடியுமா மகனுக்கு வாப்பா மௌத்தாகி விட்டார் என்று எஸ்எம்எஸ் பண்ண முடியுமா வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் அனுப்ப முடியுமா ஊடகம் இல்லாத காலம் மீடியா இல்லாத காலம் நிறை அந்த காலத்திலே பெரிய அளவிலே இருக்கவில்லை ஜனாசா செய்தி கிடைக்கவில்லை மகன் பார்க்கிறார்கள் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் உமாவும் மௌத்தாகிவிட்டார்கள் வாப்பாவும் அல்லாஹுடைய பாதையிலே சென்றிருக்கிறார்கள் எனக்கு உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை நான் தனி மனிதராக இருக்கிறேன் அதற்கு பிறகு அவர்கள் ஜுரம் என்கின்ற கபிலாவிலே கோத்திரத்திலே போய் திருமணம் முடித்து வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் மகனுடைய திருமணத்துக்கு கூட இல்லை வாப்பா இப்ராஹிம் அலை சலாம் மகனுடைய நிக்காவுக்கு கூட இல்லை பாருங்கள் எவ்வளவு தியாகம் என்று மனைவியுடைய ஜனாசாவுக்கு இல்லை மகனுடைய நிக்காவுக்கு இல்லை அல்லாஹ் அக்பர் எப்படி தியாகம் அதற்கு பிறகு காலங்கள் கழிகிறது இவருக்கு எந்தொண்டுமே தெரியாது துவார் கேட்கிறார்கள் யா அல்லா என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் மகனை பார்க்க வேண்டும் மனைவியை பார்க்க வேண்டும் அனுமதி தா அல்லா ஹூசுபஹானா அனுமதி கொடுத்தான் அதற்கு பிறகு மக்காவுக்குள்ளால் வருகிறார்கள் விசாரிக்கிறார்கள் மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் உங்களுடைய மனைவி மௌத்தாகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் அக்பர் கவலை என்றாலும் தியாகம் அதற்கு பிறகு விசாரிக்கிறார்கள் சரி மனைவிதான் விட்டார்கள் மகன் எங்கே என்னுடைய மகன் இஸ்மாயில் எங்கே அலை சலா துவசலாம் சொல்கிறார்கள் அந்த இடத்திலே அந்த கபீலாவிலே திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்மாயில் அலை சலா அவர்களுடைய தொழில் வேட்டை ஆடுவது அல்லாஹ் உள்ளத்திலே போட்டான் இஸ்மாயிலே வேட்டைக்கு சென்று விடுங்கள் காட்டுக்கு சென்று விட்டார்கள் வேட்டைக்கு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று விட்டார்கள் மகனுடைய வீட்டை தேடி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் செல்கிறார்கள் வீட்டிலே இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய மனைவி இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய யார் அவர்களுடைய மருமகள் இருக்கிறார்கள் மாமா மருமகளை பார்த்ததில்லை மருமகள் மாமாவை பார்த்ததில்லை பாருங்கள் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடக்கிறது கதவை தட்டுகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் அந்த பெண்மணி வந்து கதவை திறக்கிறார்கள் அதற்கு பிறகு கேட்கிறார்கள் இஸ்மா இலங்கை அவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார் காட்டுக்கு சென்றிருக்கிறார் அதற்குப் பிறகு விளங்கி கொண்டார்கள் ஓஹோ இதுதான் என்னுடைய மருமகள் என்று சொல்லவில்லை அதற்குப் பிறகு கேட்கிறார்கள் அப்படியா உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி போகிறது வாழ்க்கையெல்லாம் எப்படி கழிகிறது என்று கேட்கிறார்கள் அதற்கு பிறகு சொல்கிறார்கள் அந்த பெண் இஸ்மாயில் அலி சலாத்து வலாம் அவருடைய மனைவி சொல்கிறார்கள் வாழ்க்கையெல்லாம் சரி கஷ்டமாக செல்கிறது கஷ்டத்தில் தான் போகிறது நோயுடனே கழிகிறது பிரச்சினையுடனே கழிகிறது வேட்டைக்கு சென்றால்தான் வாழ்க்கை ஓடுகிறது என்று கஷ்டங்களை முன்வைத்தார்கள் கஷ்டத்தை தருபவன் யார் அல்லாஹ் சோதனையை தருபவன் யார் அல்லாஹ் பிரச்சினை தருபவன் யார் அல்லாஹ் நோயை தருபவன் யார் அல்லா அல்லாஹூடத்தில் தான் முன்வைக்க வேண்டும் ஆனால் இந்த மனிதரிடத்திலே இவர் முறைப்பாடு செய்து விட்டார்கள் அந்த பெண் அப்படியா எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய கணவன் வந்ததும் சொல்லுங்கள் ஒரு வயதான மனிதர் வந்தார் சலாம் சொன்னார் வாழ்க்கையெல்லாம் பற்றி விசாரித்தார் என்று சொல்லுங்கள் சொல்லிவிட்டவர்களிடத்திலே சொல்லுங்கள் வாசல் படியை மாத்திக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தார்கள் மகன் வரவில்லை அல்லாஹு சுபஹான ஹுவத்தாலா சொன்னான் இப்ராஹீமே நீங்கள் புறப்பட்டு விடுங்கள் வெளியாக விடுங்கள் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்று அவர்களை அல்லாஹு சுபஹான ஹுவத்தாலா அனுப்பிவிட்டான் முகத்தை காட்டவில்லை மகனுடைய தியாகம் அதற்கு பிறகு மகன் இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் காட்டிலிருந்து வேட்டையிலிருந்து வருகிறார்கள் வீட்டுக்கு நடந்தவைகளை எல்லாம் மனைவி சொல்கிறார்கள் இப்படி ஒரு வயதான மனிதர் வந்தார் உங்களை விசாரித்தார் சலாம் சொல்ல சொன்னார் வாழ்க்கையெல்லாம் பற்றி விசாரித்தார் அதற்கு பிறகு நான் எங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் முன்வைத்தேன் அந்த மனிதர் சொன்னார் நீங்கள் வந்ததும் சொல்லுங்கள் வாசல் படியை மாத்தி கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று அதற்கு பிறகு சொன்னார்கள் சிரித்துவிட்டு வந்தது யாருமல்ல என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் வந்து சென்றிருக்கிறார் வாசல் படியை மாத்த சொன்னது உன்னை தலாக் செய்யுமாறு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதனாலே உன்னை நான் தலாக் செய்கிறேன் நீ உன்னுடைய உம்மாவுடைய வீட்டுக்கு போய் வாழ்ந்துகொள் என்று தலாக் கொடுத்து விட்டார்கள் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அல்லாஹ் அக்பர் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு திருமணம் முடித்து வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்மாயில் இல் அலை சலாத்து மீண்டும் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவாட் கேட்கிறார்கள் யா அல்லா இப்ராஹிம் அலை கேட்கிறார்கள் யா அல்லா மகனை பார்க்க வேண்டும் அனுமதி கொடுத்தான் மீண்டும் வரும் பொழுது அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலை சலா அவருடைய உள்ளத்திலே போட்டான் இஸ்மாயிலே வேட்டைக்கு சென்று விடு வேட்டைக்கு சென்று விடு ஆயுதங்களை எடுத்தார்கள் வேட்டைக்கு சென்று விட்டார்கள் காட்டுக்கு அல்லாஹ் முகத்தை காட்டவில்லை என்னை அதற்கு பிறகு மீண்டும் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் வேறொரு பெண்மணி வந்து கதவை அப்படியே திறக்கிறார்கள் கேட்கிறார்கள் நினைத்து விட்டார்கள் மீண்டும் திருமணம் முடித்து விட்டார் என்று கேட்கிறார்கள் இஸ்மாயிலங்கே அலி சலாத்து அவர் காட்டுக்கு சென்றிருக்கிறார் சரி அப்படியா வாழ்க்கையெல்லாம் எப்படி போகிறது அந்த பெண் சொன்னார் அலம்ல அல்ஹம்துலில்லா சந்தோஷமாக வாழ்க்கை கழுகிறது என்று அப்படியா உங்களுடைய கணவன் வந்ததும் சொல்லுங்கள் ஒரு மனிதர் வந்தார் வாழ்க்கையை பற்றி விசாரித்தார் வாசல் படியை நிரந்தரமாக வைத்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு சென்றார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வெளியாகி விடுகிறார்கள் அல்லாஹுடைய பாதையிலே புறப்பட்டு விட்டார்கள் தீனை பரப்புவதற்காக மார்க்கத்தை பரப்புவதற்காக கண்ணியத்து குறியவர்களே அதற்கு பிறகு இஸ்மாயில் அலை சலா தூசலாம் வேட்டையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள் நடந்தவைகளை சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே மனைவிடத்திலே வந்தது என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலை சலாத்து வந்து சென்றிருக்கிறார் வாசல் படியை நிரந்தரமாக வைக்கச் சொன்னது உங்களோடுதான் மௌத்து வரைக்கும் வாழுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அதனாலே உங்களோடு நான் மௌத்து வரைக்கும் வாழ்வேன் அந்த மனைவியோடு அவர்கள் இறுதி வரைக்கும் வாழ்ந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா முகத்தை காட்டவில்லை மகனுடைய தியாகம் இப்படி தியாகம் செய்து 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 இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் எண்பதாவது வயதை அடைகிறார்கள் வயதை அடைகிறார்கள் எண்பதாவது வயதிலே அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிமே அலை சலாத்து வசலாம் நீங்கள் ஹத்னா செய்யுங்கள் ஹத்னா செய்யுங்கள் எண்பதாவது வயது இன்ஜெக்ஷன் எல்லாம் இல்லாத காலம் அது நவீன மருத்துவ எல்லாம் இல்லாத காலம் அது எப்படி முறை நடந்திருக்கும் எண்பதாவது வயதிலே ஹத்னா செய்கிறார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அல்லாஹ் அக்பர் தியாகம் தியாகம் அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் துவா கேட்கிறார்கள் யா அல்லா மகனை பார்க்க வேண்டும் அனுமதித்தா அனுமதித்தா அல்லாஹு இந்த நேரத்தில் தான் மகனுடைய முகத்தை காட்டுவதற்கு நாடினான் அனுமதி கொடுக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் மக்காவுக்குள்ளால் மகன் பார்க்கிறார்கள் இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் சிறிய வயதிலே பார்த்த முகம் இப்பொழுது மகன் பெரிதாக இருக்கிறார் வருகிறார்கள் சலாம் செய்கிறார்கள் செய்து கட்டி அணைக்கிறார்கள் மகனே நானும் நீங்களும் என்னுடைய எங்களுடைய இந்த குடும்பமும் செய்த தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் அல்லாஹ் கபூல் செய்ததின் காரணமாக எங்களுக்கு கட்டக்கூடிய அந்த பாரிய பொருள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலீசலா தோசலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலை அவர்களும் காடுகளுக்கு செல்கிறார்கள் பெரிய கற்பாறைகளுக்கு செல்கிறார்கள் கற்களை எடுத்து கொண்டு வருகிறார்கள் காபத்துல்லாஹுவை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் கட்டுமான பணியை தொடங்குகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே காபத்துல்லாஹுடைய கட்டிடம் என்பது சாதாரணமான இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான கட்டிடங்கள் இருக்கிறது அது போன்று அல்ல கட்டிடம் அந்த அது போன்று சாதாரணமான கட்டிடம் அல்ல காபத்துல்லாவுடைய கட்டிடம் காபத்துல்லாஹுடைய கட்டிடம் அதனுடைய ஓனர் உரிமையாளர் யார் அல்லாஹ் அதனுடைய இன்ஜினியர் யார் மேசன் அலை இப்ராஹிம் அலைத்து வலாம் அவர்களுடைய ஹெல்பர் இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் அல்லாஹு அக்பர் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களும் மகன் இஸ்மாயில் அலை சலாத்து அவர்களும் காபத்துல்லாஹுவை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து அப்படியே கற்ற அதை கட்டிக்கொண்டு போகிறார்கள் நாங்கள் கட்டிடங்களை கட்டும் பொழுது சுவர் உயர்ந்து கொண்டு போகும் பொழுது உயரமான உண்டை வைத்து அதற்கு மேலால் ஏறி இருந்து கட்டுவோமே அது போன்று காபத்துல்லாஹுடைய அந்த சுவர் உயர்ந்து கொண்டு போகும் பொழுது இப்ராஹிம் அலை ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்தார்கள் இப்ராஹிம் அலை சலா ஒரு கல்லை கொண்டு வந்து அப்படியே வைத்தார்கள் அந்த கல்லுக்கு மேலால் இப்ராஹிம் அலை சலா ஏறினார்கள் என்னதான் ஆச்சரியம் காபத்துல்லாஹுடைய சுவர் இருக்கிறதே அந்த சுவர் உயரும் பொழுது உயர்ந்து கொண்டு போகும் பொழுது அவர்கள் ஏறி இருந்த அந்த கல்லும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தது அல்லாஹ் அக்பர் அந்த கல்லுடைய பேருதான் மகாமு இப்ராஹிம் மகாமு இப்ராஹிம் இன்றும் அல்லாஹ் அந்த கல்லை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு இது ஒரு தியாகத்துடைய ஒரு தியாகம் செய்த தியாகையுடைய தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அல்லா ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹு தாலா நபியை பார்த்து சொன்னான் நபியை உங்களுடைய தொழுமிடமாக அந்த மகாமு இப்ராஹிமை அமைத்து கொள்ளுங்கள் அதற்கு பக்கத்தில் தான் தொழ வேண்டும் என்று இன்றும் காபத்துல்லாஹுலே அந்த கல்லுக்கு அருகாமையில் தான் தொழுகை நடாத்தப்படுகிறது அல்லாஹ் உயர்த்தினான் அவருடைய தியாகங்களை கபூல் செய்தான் கண்ணியத்துக்குரியலே கண்ணியத்துக்குரியர்களை பாருங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய இறை ஆலயத்தை கட்ட ட்டுவதற்கு அல்லா தெரிவு செய்த மனிதர் பெரிய தியாகி மிக பெரிய தியாகி அதனாலே தியாகத்துடி இந்த மாதத்திலே இருக்கிறோம் துல்ஹ் மாதத்திலே இருக்கிறோம் இந்த மாதத்திலே நாங்கள் எப்படி இப்ராஹிம் அலை சலாத்து தீனுக்காக வேண்டி தியாகம் செய்தார்களோ அது போன்று நாங்களும் தியாகம் செய்ய வேண்டும் யார் ஒருவர் தீனுக்காக வேண்டி தியாகம் செய்வாரோ அந்த தியாகத்தை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் எந்த குடும்பம் தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யுமோ அந்த தியாகத்தை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் எனவே தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யுங்கள் இந்த காலம் தியா இந்த மார்க்கம் இருக்கிறது தீனுள் இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது பேச்சுகளால் வளர்ந்த மார்க்கம் அல்ல எழுத்துகளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல ஊடகத்தின் மூலமாக வளர்க்கப்பட்டு பரப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம் இந்த தீன் இந்த ஷரியத் நானும் நீங்களும் பின்பற்றுகின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் தியாகத்தின் மூலமாக வளர்க்கப்பட்டு பரப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என் அன்பு சகோதரர்களே மறந்து விடாதீர்கள் எனவே தியாகம் செய்யுங்கள் தியாகம் செய்தால் அல்லாஹ் எங்களை உயர்த்துவான் தியாகம் செய்தால் அதற்குரிய பிரதி வலிப்புகளை அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் சுவைக்க வைக்காமல் மௌத்தாக்க மாட்டான் சுவர்க்கத்திலே பெரிய அந்தஸ்துகளை தருவான் எனவே நாங்களும் தீனுக்காக வேண்டி தியாகம் செய்வோம் எனவே நாங்கள் இந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம் அஜ் மாதத்திலே இந்த முதல் பத்து நாட்களில் நாங்கள் உற்சாகத்தோடு அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஜென்னத் நியூஸ் மீடியா ஒரு பாரி ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்து நாட்களும் பத்து உலமாக்களின் மூலமாக அவர்கள் இப்படியான பயானுடைய நேரடி ஒளிபரப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுகள் நடைபெறும் எனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுத்தாலா எங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து கொள்வானாக இந்த ஏற்பாடை யாரெல்லாம் செய்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய பாவங்களை மன்னி தருள்வாயாக மீடியாவின் மூலமாக முழு உலகத்துக்கும் பாரிய சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக எங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து கொள்வாயாக ஆமீன் ஆமீன் யா ஆலமீன் வரமத்து